Hello guys, welcome to Sandhya's View. நீ சந்த ஸ்கூலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என் தாத்தா இருக்காரு, என் தாத்தா ஒர்க் பண்ணுறது என்ன ஒர்க்குன்னா, அந்த கல் எரிஞ்சு கொடுப்பாங்கல்ல கல், வீடு கட்டுறதுக்கு கல், ஸோ அந்த வேலை தான் பார்க்குறாரு. நமக்கு அந்த கல் என்ன மேலே போகுது, எப்படி இருக்குது, என்னென்ன இதில் இருக்குது எல்லாமே கூட நான் சொல்கிறேன். கல் ஓகே, கல் எரிஞ்சுட்ருக்கேன், வேறு கல் இல்லை, இது கல் ஓகே. அந்த கல் எப்படி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை என்னென்னு செய்யணும், என்னென்னு செய்யணும்னு காட்டலாம், பட் அவங்க வேலை செய்கிறாங்க இன்றைக்கு வரையில. ஸோ வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மிஷினில் என்னென்ன ஒர்க் பண்ணிடணும், அந்த கல்லுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் செய்யணும் எல்லாமே கூட நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். சி வாட்ச் வீடியோ. ஓகே கைஸ், இதுதான் அந்த கல் அறிகிற மிஷின். இதில் தான் கல் அறிவாங்க இதுதான் அந்த மிஷின். இதில் சீமெந்தல் மண் மிக்ஸ் பண்ணி எல்லாம் குழச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி இதில் போட்டு அறிவாங்க. இதுதான் அந்த மிஷின். ஸோ இதுதான் அந்த அச்சு, இதுதான் அந்த கல்லில் டிசைன் அச்சு. இதில் சீமெந்து போட்டு இது வந்து கீழே விழும், கீழே விழுந்துட்டு ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோன்னே கல்லில் டிசைன் ஆகி வரும். ஸோ இதுதான் அந்த அச்சு. இதுதான் அந்த வண்டு, இதில் தான் அந்த மண் அள்ளி போடுறது அளவு கணக்கு. இதில் தான் அளவாக மண் அள்ளி எத்தனை வண்டியில் மண்ணு அளந்து இதில் போட்டுட்டு கொழந்தை இதில் கொட்டிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. சிமெண்டு, கல், மண், சளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினில் போட்டு ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த மண் எடுக்கிறதுக்கான வண்டு. நெக்ஸ்ட் இது என்னென்னா, இதில் தான் அந்த மண்ணு எல்லாம் சொன்னேன்ல, மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுங்க. போட்டால் சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் போட அதை சுற்றி எங்கள்கிட்ட தெரியும் நினைக்கேன், சுற்றி அது குழச்சி வரும், அதுக்கப்புறம் கொட்டிட்டு தான் மிஷினில் தூக்கி போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த மிஷின். இந்த வீடியோ காட்டலான்னு நினச்சேன், அவங்க வேறு செய்கிறாங்க இன்றைக்கி வேறு இல்லை, நீங்கள் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன், லேட்டாக வருவாங்க. ஓகே, அவங்க லேட்டாக வரப்படியே நான் அவங்க முடிஞ்சால் நான் கவர் பண்ணி வீடியோ பார்ப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கப்போ கல், கல் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, செஞ்ச கல் இது நேட்டிவ் வேல் செஞ்சு காய விட்டுருக்காங்க, நேட்டிவ் அறிஞ்சிருக்க கல். கல்லில் ஒரு ஒரு சைஸ் இருக்குது. இது 4 இன்ச் கல், 4 இன்ச் கல் தான் வீடு கட்டுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற கல். 4 இன்ச் நேற்று நேற்று தினம் வரைஞ்ச கல், நேற்று 5 காய விட்டுருக்காங்க. பஸ் இது 3 இன்ச் கல், நம்ம பார்த்தது 4 இன்ச் கல், இது 3 இன்ச் கல். ஸோ 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு என்ன வித்தியாசம்னு காட்டுறேன். இது 3 இன்ச், கீழே இருக்குது 4 இன்ச். ஸோ உங்களோட வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்க. 3 இன்ச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸோ அது 4 இன்ச்சு கொஞ்சம் பெருசு. ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க, வீடு கட்ட கேட்டு வாசல் இருக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கல். இது என்னத்துக்கு, இது சில சில இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஓடு முகட்டோடுகள் வைக்கிறதுக்கு. ஸோ இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கல் தான், 4 இன்ச் இந்த கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தூணும் அரைஞ்சு கொடுக்குறாங்க, இங்க தூணில் அரைஞ்சு கொடுக்கணும், இங்கே தூணும் அரைஞ்சு கொடுக்குறாங்க, கல் அண்ட் தூண்.
இந்த பக்கமும் கல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் கல் விற்றுருக்கணும். ஸோ இது ஒரு பழைய லோரியோன் இருக்கு எங்களை வீட்டை, பழைய ஒரு இது. ஸோ இது சும்மா ஒரு 10-15 அதுக்கு கூட வருஷத்துக்கிட்டே இருக்கு இந்த லாரி. பழைய இரும்பு கீயம் பித்தாலைக்கு தான் இது போடுவோம் இந்த லாரியை. இதுதான் அவங்க கல் யூஸ் பண்ணுற அந்த பெரிய சல்லி கல். இது மண், ஐ மீன் கண்டாவள மண். ஸோ அது டஸ், அது டஸ் இந்த மண். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு கல்லாம் கேஸ், இந்த கல் அப்புறம் தூண். ஸோ ரெண்டுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கல் மண் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த இது இந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பித்து ஒரு சும்மா 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதை விட கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ கல் வந்து 4-inch கல் என்ன விலை போகுதுன்னா 4-inch கல் 50 ரூபா போகுது. முந்தி 40 இருந்துச்சு, இப்போ இந்த 45 இருந்துச்சு, இப்போ 50. ஏன்னா மண் சிமெண்ட் எல்லாமே விலை கூட்டிட்டு அப்படியா, அது எல்லாம் விலை கூட்டிட்டு. ஸோ 3-inch 45 ரூபா, 4-inch 50 ரூபா அப்படி தான் போகுது. அப்புறம் தூண் போகுது. தூண் முதல் 650 ரூபா போச்சு, இப்போ 750 ரூபா சுச்சுவில் தான் போகுது. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்துருந்த யாருக்காச்சும் தோணுச்சுன்னா உங்களுக்கு கல் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இல்லாட்டி நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பர் எடுத்து கதைங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.